ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே டெவில்ஸ் ரிங் எபிசோட் 12 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதே மாதிரி மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த டெம்பிளோட சூப்பீரியரும் பிடிச்சின்னு கேட்குறாரு. ஆமாம் தம்பு, நீ யாருப்பா, எதுக்கு உள்ளே வந்திருக்க? அவரும் அங்கே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளான்னு வர அப்போ தான் அங்கே இருக்க ஒன்னொத்தனும் அந்த பையனோட ரிங்கை நோட்டீஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் இருங்க சூப்பீரியர், இவனோட கையை பாருங்க, இது அதே ரிங்கு, இதுதான் சொல்ல போனா இந்த டெம்பிள் இருந்து தொலைஞ்சு போச்சு. ஆனா இது உன் கையில என்ன பண்ணிருக்கு, எனக்கு வந்து சத்தியமா புரியல. இதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோவும் சைடா போயிட்டு அந்த ரிங்கை பத்தி அவனும் தப்பு தப்பா பேசிடுறான். இதெல்லாம் கேட்ட அந்த சூப்பீரியருக்கும் ரொம்பவும் கோவம் வந்தது. என்னது, எங்க டெம்பிளை பத்தியும் பேசுறதும் இல்லாம இந்த ரிங்கை பத்தியும் நீ தப்பு தப்பா பேசுறியா? விடாதீங்கடா அவனை புடிச்சு போடுங்கடா. இதனாலேயே அங்க இருக்க ரெண்டு என்டிட்டியும் அங்க தாக்கலாம் ரெடி ஆகுது. அந்த என்டிட்டியும் அங்க கொல்லான்னு வர, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு என்டிட்டி, அது வந்து இங்க காப்பாத்திது. நல்ல டைம்ல அது வந்தனால அதுவும் அங்க பேச்சு போட்டு சமாளிக்குது. இந்த மாதிரி நீங்க இவனை கொல்ல கூடாது. ஏன்னா சூப்பீரியருக்கும் சூப்பீரியர் அவங்க தான் இவங்கள சொல்ல போனா கூப்பிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்ல போனா நம்மளோட விருந்தாளி, அதனால நம்ம எந்த விதமான பிரச்சனையும் நம்ம இங்க உருவாக்க கூடாது. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க பெரிய ரூம்ல அந்த பெரிய சூப்பீரியர் வர்றதுக்காக அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அங்க பார்த்தா வித்தியாச வித்தியாசமா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் கட்டு கட்டுன்னு கட்டினு இருக்கான். ஹேய், நீ வந்து என்ன பண்ணிருக்க, உனக்கு வந்து என்ன பண்றன்னு தெரியுதா? ஏன்னா இங்க பெரிய சூப்பீரியர் வராம இங்க வந்து சொல்ல போனா யாருமே சாப்பிட கூடாது. அட போயா, நீ வேற, எனக்கே பசி எடுக்குது, நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இதனாலே அவனும் அங்க பயங்கரமா சாப்பிட்டு இருக்க. அங்க இருக்க ஒத்தனும் வந்துட்டு, தம்பு நீ என்ன விருந்தாளியா? நீ விருந்தாளியா இருந்தா எனக்கு என்ன? ஆனா நீ சூப்பீரியருக்கும் சூப்பீரியர் அவங்களையே நீ அவமானப்படுத்துற, அதனால நான் வந்து உன்னை விட மாட்டேன் இப்படின்னு ஒரு பஞ்ச விட அந்த பெஞ்சைய உடைச்சு போட்டுறான். அவன் அந்த பெஞ்சை உடைச்சு அத்த செகண்டே அடுத்ததான் நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரான். இதை பார்த்து நம்ம ஹீரோவை அங்க தெச்சுன்னு ஓடுறான். இதை பார்த்து நம்ம குழுகாய நடுவில் வந்து தடுக்கிறான். இந்த மாதிரி அவன் தெரியாதனமா பண்ணிட்டான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க இப்படின்லாம் பேசி பாக்குறான். இருந்தாலும் சூப்பீரியர் கிட்ட இதெல்லாம் வேலைக்காகமா அவரு வந்து அப்படியே தள்ளி விட்டுறாரு. அவரும் அவரோட டிஏடி பவர் எல்லாம் யூஸ் பண்ண அங்க பார்த்தா ஒரு வாலயமோ கிரியேட் ஆகி நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அவனோட உயிரும் அங்க சாவுற நிலைமைக்கு போதா. இதனால இவனோட ரிங்கும் ஆக்டிவேட் ஆகி இவனோட லெப்ட் சைடு அப்படி டெவிலா மாறிது. இவனும் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு அந்த பவரைய டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்தா அவனும் செம்ம கண்டாயிரான். என்னது, ஏன் அட்டாக்கி நீ தடுக்கிறியா இப்படின்னு அவனும் டென்டிட்டியோட பவரை யூஸ் பண்ணி அங்க நிறைய பேர் தண்டசை உருவாக்கி அவன் பயங்கரமா அட்டாக் பண்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோவா அங்க தப்பிச்சுன்னே தான் இருக்கான். அவனும் ஒரு கட்டத்துல ரொம்பவே வெறுப்பாயி அந்த தரையில எல்லாம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோவா அங்க தப்பிச்சுன்னு தான் இருக்கான். அவனும் அவனோட கையை யூஸ் பண்ண இதை பார்த்து அவனும் தப்பிச்சு வானத்துக்கு போறான். இதுதான் டைம்னு அவனும் கையை விட்டு கீழே நோண்டின்னு இருக்க இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரி தரைக்கடையில ஏதோ ஒரு கட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இதனாலயே அவனும் அந்த கட்டையெல்லாம் தூக்கி போட அவரும் அங்க காத்துல இருக்காரா. இதனால அந்த சூப்பீரியராலையும் அங்க டாச்சே பண்ண முடியல. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அவரோட கையாளி அதெல்லாம் தத்துறாரு. ஆனா இப்படி இவரும் தத்துன்னு இருக்க, ஆனா இதுதான்டா டைம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட கழுத்தை பூச்சி அங்க பயங்கரமான ஒரு போட்டு போடுறான். இதனால அவனும் தூரமா போய் தரையில விழுறான். இப்படி இவங்கள சண்டை போட்டுன்னு இருக்க இப்போதான் சூப்பீரியரான சூப்பீரியர், அதாவது பெரிய சூப்பீரியரே அங்க வராரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் தப்பா நினைச்சிட்டு இந்த மாதிரி இவனும் என்ன கொல்லதான் வரான்னு அட்டாக் பண்ணலான்னு பண்றான். ஆனா இவன் அட்டாக் பண்ணி பார்த்தாலும் அந்த சூப்பீரியரை இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு பார்த்தா வேற லெவல்ல பவர் யூஸ் பண்றாரு. அவரும் அங்க பயங்கரமா பவர் யூஸ் பண்ண இதனால இவனும் தள்ளி போய் வந்து இவன் நார்மல் ஆயிடறான். இதுக்கப்புறம் அங்க இருக்க சூப்பீரியரும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுங்களையும் நீ கொல்ல பாப்ப, அதுவும் இல்லாம அவனை கொலை பண்ணலாம் நீ ட்ரை பண்ணிருக்க, அதுவும் இல்லாம சூப்பீரியரோட சூப்பீரியர் அவரையும் நீ கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்க, அதனால நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது இப்படின்னு அவரும் அங்க கொல்லலான்னு வர. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஹேய் நீ வந்து எவ்வளவு கோழையா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, ஏன்னா எவ்வளவு பயம் இருந்தா நீங்க வந்து எவ்வளவு கூட்டமா என்ன கொலை பண்ணலாம்னு வரீங்க, தைரியம் இருந்தா தனித்தனியா வந்து என் கூட சண்டை போட்டு பாருங்க, இந்த மாதிரி நான் நினைச்சா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டு இங்கே போதைக்க முடியும். ஆனா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே வெறுப்பாயிராங்களா. இதனால அவங்களும் அங்க இருக்க கத்திய தூக்கி கழுத்துல வைக்கிறாங்க. இப்பதான் அந்த சூப்பீரியரை நல்லா ஊத்து பாக்குறான். அவனோட முடி உடம்பு இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது, அதாவது நம்ம ஜோன் ஜுவானோட அப்பா ஹியூரோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. சரி சரி, நீங்க வந்து சண்டை போடாதீங்க, வந்து உக்காருங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க செட்டில் ஆவ இப்பதான் அவரே சொல்றாரு, அட இந்த ரிங்க வந்து டேஞ்சியன் டெம்பிளோட ஒரு பொக்கிஷம் பார்த்தாம்பே, ஆனா நாங்க தப்பி தவறி இந்த ரிங்க வந்து தொலைச்சிட்டோம், அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. பா தம்பி, சொல்லு தம்பி, நீ வந்து இந்த ரிங்க எங்க கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து ஒரு பெரிய கதையா பெருசு, அத நான் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லினேதான் இருக்கணும். இருந்தாலும் நான் சொல்றேன், சொல்ல போனா என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்டால் தான் எனக்கு இந்த ரிங்கே கிடைச்சது, தெரியுமா? இதெல்லாம் கேட்டு அங்க இருக்க ஒரு சூப்பீரியரும், அதாவது நம்ம ஹீரோ புதைச்சால அந்த சூப்பீரியர், அப்பனா நீ இந்த ரிங்க எதுக்கு நீ திரும்பவும் தரமாட்ட? நான் என்ன தரமாட்டேன், நான் சொன்னேன் இந்த ரிங்க வந்து என் கையை விட்டே வரமாது, நான் என்ன பண்றது? சரிப்பா தம்பி, நான் வந்து இப்போ இந்த
விஷயத்தை உங்களை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி டின்ஸ்வான் டெம்பிள், இந்த டெம்பிளோட ஹெட் வந்து ஆல்ரெடி இந்த ரிங்கை போட்டுட்டாரு. அவரு அங்க போட்ட அந்த நொடி, அந்த நாள், அந்த சமயம் அவரே இறந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு வந்து போட்ட அத்த செகண்டே அவரோட உடம்பு எல்லாமே வெடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதனால தான் பா தம்பி சொல்றேன், இந்த மாதிரி இந்த ரிங்கை போட்டவங்க யாருமே உயிரோட இருந்ததில்ல. அப்படி நீ எடுக்கணும்னு நினைச்சாலும் நீ வந்து இறந்து போனாதான் இதை எடுக்க முடியும். என்னாலயே அந்த ரிங்கை வந்து எடுக்க முடியாது. இது வரைக்கும் நான் வந்து எவ்வளவு நேரம் ஒரு பர்சன் வந்து இந்த ரிங்கு போட்டு நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே எவ்வளவு நேரம் ரிங்கு போட்ட பர்சன், அது நீ தான். அதுவும் இல்லாம அந்த பவரையும் அடைஞ்சிருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி உங்களால என்ன நார்மல் ஆக்க முடியாதா? ஆனா இருந்தாலும் அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எங்களால நார்மல் ஆக்க முடியாது. அட போங்கப்பா, இது மேல இந்த வாய்ஸை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி நார்மலா இருந்தது இல்ல. ஆனா இந்த ரிங்க போட்டவங்க ரொம்பவே பலசாலியா இருப்பாங்க. அதாவது நம்ம என்டிட்டி டென்டிட்டி இவங்களே தாண்டி பவரா இருப்பாங்க. ஆனா இதுக்கு நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத. நீ வந்து நாளைக்கு வரைக்கும் இங்க இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அங்க இருக்க சூப்பீரியர்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த சூப்பீரியர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த சூப்பீரியர் ஆஃப் த சூப்பீரியர், அந்த பெரிய சூப்பீரியர் வந்து அங்க வரலன்னா அந்த பையன் வந்து உன்னை அங்கேயே கொண்டுட்டு இருப்பான். ஆமா, எனக்கே அது வெறுப்பா தான் இருந்தது. இந்த மாதிரி அவர் வந்தனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா அடுத்த வாட்டி அவன் கிடைச்சா நான் விட்டு வைக்க மாட்டேன், அவனை நான் கொண்டுருவேன். இதெல்லாம் கேட்டு இருக்க பக்கத்துல இருக்க சூப்பீரியரும், அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா இப்ப போறதை பார்த்தா அவனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அட, உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுது? ஆமா, பின்ன ஏன்னா நம்மளோட ஓனர் அவர் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அவரோட சீட்டை வந்து கொடுக்க மாட்டாரு யாருக்கும். அட, நீ வந்து என்ன சொல்ற? அப்பனா நீ சொல்றது எல்லாமே உண்மையா? இப்பதான் எனக்கே புரியுது. அப்பனா அந்த பையனுக்கு மாஸ்டரோட சீட்டை கொடுக்க போறாங்களா? இதுக்காக தான் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தர போறாரு அவரு. அட, நீ வந்து என்னப்பா பேசின்னு இருக்க? இந்த மாதிரி அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்க தொலைச்சிட்டாரு. அப்பயே அவரு வித்தியாசமா தான் இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு பையனுக்கு இந்த சீட்டை தர போறாரு, அதுல உனக்கு என்ன வருது? அதுவும் ஒரு ரிங்குக்காக தான் அவரு இந்த சீட்டையே தராரு. அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி அந்த கிழவனை அந்த பையனுக்கு சீட்டை தர விடக்கூடாது. அதனால இந்த பிள்ளை வந்து அவரு சாப்பிடும் போது குத்துரு. எப்படின்னு இவங்களும் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான போட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜின் ஜாயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் இந்த டெம்பிளை தேடிதான் வந்து இருக்காங்க. அவ கூடவே அந்த ஹெட்டும் சுத்தின்னு இருக்கான். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டோம், இந்த டைரக்ஷன்ல தான் அந்த டெம்பிள் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கூல்காயும் அவனுக்கு ஊத்தி ஊத்தி குத்துன்னு இருக்கான். இந்த மாதிரி நான் நம்ம மாஸ்டரை எவ்வளவு இதுவா இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி அந்த பெரிய மாஸ்டர் அவரே இந்த ரிங்கை போட்டிருக்காரு, இருந்தாலும் அவரே அங்க வெடிச்சிட்டாரு. ஆனா நான் வந்து ஒரு நார்மலான ஒரு பையன், நான் வந்து இந்த ரிங்கை போட்டு அதுவும் இல்லாம இந்த பவரையும் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா எனக்கு இப்போதான் இந்த விஷயமே புரியுது. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அந்த மாஸ்டர் கூட பேசினேன். அதாவது அந்த மாஸ்டர் வந்து என் கூட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுது, இந்த மாதிரி நான் உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்றேன்னு. ஆனா நடுவுல நம்ம தான் எதோ பண்ணி அந்த மாஸ்டரையை கலைச்சி விட்டோம், இதனால்தான் எனக்கு அந்த பவர் கிடைச்சதோ. ஆனா இதுவே அந்த கான்ட்ராக்ட் போடாம யாராச்சும் இந்த பவரை வந்து அடையலான்னு பார்த்தா அவங்களோட பாடி வந்து பிரஷர் தாங்காம அங்கேயே வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும், அவங்க வந்து என்னோட பாடிக்காக தான் இப்படி பண்றாங்களோ, இல்லைன்னா ஒரு வாய்ப்புக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்களோ இப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். அவனோட முகத்திலேயே தெரியுது இந்த மாதிரி அவன் எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறான்னு. இதை பார்த்த நம்ம டாவ், அதாவது நம்ம கோல்காய், அவனே ஆச்சரியமாயிரான். ஆமா, இவன் சொல்றபடி பார்த்தா நம்ம ஹீரோ கூட தப்பான விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ என்ன அந்த வலையில போய் மாட்டிப்பானா, இல்லைன்னா அவன் தப்பிச்சு வருவானா? அதுவும் இல்லாம நம்ம ஜின்சோயின் வேற ஒரு சைடா வந்துன்னு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த ரிங்குக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு நம்மளுக்கு ஒண்ணுமோ ஒரு 2 எபிசோட்ல தெரிஞ்சிடும். சோ அதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துன்னு இருக்கிறது அனிமே பாய் இந்தியா. மறக்காம லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.